அண்ணாமலை அண்ணாமலைன்னு ஒருத்தன் இருக்கான், எங்கள் அக்கா பிள்ளை. அது எங்கள் அக்கா பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் அது ஒரு அராத்தல் பிள்ளை. தேர்தலுக்கு அப்புறம் இங்கே சொன்னார் பாரு நம்ம ஆள், தேர்தலுக்கு அப்புறம் திமுகன்னு ஒரு கட்சி இருக்காதான். அடங்கொம்மாளே இப்போ ஒரு அக்கா இன்றைக்கி ஆந்திராவுக்கு போய் அமித்ஷாவை கூப்பிட்டு காதில் ரெண்டாயிரம் வச்சு அமைச்சிருக்கிறான். மரியாதையாக மூடின்னு ஒழுங்காக இருக்கணும். அங்கே இங்கேன்னு வாயை திறந்து மகளை வெட்டி பொச்சிருவேன்னு சொல்லியிருக்கான் அமித்ஷா. அது பார்த்து இன்றைக்கி பார்த்து எங்கள் அக்கா அந்த சுட்ட முடியெல்லாம் நீட்டு முடி ஆக்கி வீ கேருக்கு போய் தலையெல்லாம் ஆக்கி ஸ்டைலாக போயிருக்குது. இதுக்கு தான் சொல்கிறது, ஒரு பழமொழி இருக்கா இல்லையா, நாயை கூட்டி வச்சாலும் எங்கே போவோம், ஆயுத்தம்னா போவோம். அண்ணாமலை வராரு பிரச்சாரத்துக்கு, அக்காவுக்கு பிரச்சாரம் பண்ண தம்பி வராரு. அது மைக்கு பிடிச்சி சொல்லுது, தம்பி வருவதற்கு முன்னால் கேட்டார், அக்கா எத்தனை லட்சத்தில் வெற்றி பெறுவாய் என்று கேட்டார், நான் 100,000 என்று சொன்னேன். தம்பி ஏறிவிட்டார் ஜீப்பில், தம்பி ஏறிவிட்டார், இப்போது 2,00,000. இப்போ வாயில் என்ன வைக்கிறது, இப்போ நல்லா 40 தான் காது. நீ டாக்டர் தானே படிச்சிருக்கிறது, காது இல்லாத ஊசியில் தானே ஊசி போட முடியும், காது இருந்தால் அதில் மருந்து ஏற்ற முடியுமா, அது கூட தெரியல. இது டாக்டர் படிச்சிருக்குது. இனிமேல் நீ வாழாட்டுவியா, மோடிக்கா பரிவார், மோடிக்கா கேரண்டி. இப்போ நீ மோடிக்கா நின்னா சந்திரபாபு நாயுடு ஒரு வாழைப்பழத்து வைப்பான் வாயில். இன்னொரு வாட்டி தெரிஞ்சுன்னா நம்ம வடநாட்டில் என்ன ஐட்டம் சிறப்பாக இருக்குதோ நிதிஷ்குமார் ஒன்று தந்து வைப்பான். இன்னும் நீ திறந்தேன்னு வச்சுக்கா, அவன் தான் பவன் கல்யாணம் அவன். அதுக்கப்புறம் இன்னொருத்தங்கிறான் அங்கே மகாராஷ்டிராவில், தம்பி 2-3 தான் சொல்லிட்டு போனான். அவன் துரோகத்துக்கு மொத்த உருவம் ஏக்நாத் சிண்டேவா அவன். அப்புறம் அஜித் பவார், ராம்விலாஸ் பஸ்வான் ஒரு பிள்ளையை பற்றி போட்டு போகிறான் அவன். அவெல்லாம் எடுத்து லைனாக வச்சான்னு வச்சுக்கா, மோடி வாய் கீழ்ந்திடும். என்ன கதை, வாழை வாழை, அப்புறம் சுருட்டி சுருக்கு பெய்யுது பார், அது உள்ளே போட்டுன்னு பொத்தின்னு உட்காந்தா 5 வருஷம் இருக்கலாம். இப்போ போய் கேள, இன்றைக்கி சாயங்காலம் இன்றைக்கி சாயந்தரம் டிவியில் சொல்கிறார், சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை, நீ எவனோட சேர்ந்தியோ அங்கே போய் சப்பு, எங்களை கேட்காத. சொன்னாரா இல்லையாம்மா, இப்படி சொன்ன வாய் 4 நாளில் போய் மோடிக்கிட்ட போய் பல்ல காட்டி நிற்கிறீங்கள, அவன் என்ன தான் கொடுத்தான் அப்படி. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சு, புள்ள பிறந்தது, அதனால் வாரிசுக்குது, வாரிசு இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்கடா, எங்களை பார்த்து வயிற்றில் அடிச்சுக்காதீங்கன்னு சொன்னால் தப்பாம்மா. 10 வருஷம் எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தீங்கம்மா, நான் சத்தியத்து கேட்குறேன், 10 வருஷம் நாங்கள் இல்லை. அந்த கொக்கால ஒழிய தேர்தலும் நடத்தலை, கவுன்சிலர் கிடையாது, மேயர் கிடையாது, ஒருத்தனும் கிடையாது. ஏதாவது ரோடு போட்டானுங்களா, எங்கள் முதலமைச்சரே பிடிச்சி என்ன 64 நாள் ஜெயிலில் போட்டார் தெரியுமா உங்களுக்கு, 64 நாள் உள்ளதை பேசினதுக்கு. சரி நம்மளை எவனா பேசுனா நான் திருப்பி பேசுவேன் ஐயா, அதை தான் வாணான்றேன், அதை விட செத்து போயிடுறேன், அதை விட செத்து போயிடுறேன். நான் என்ன வார்த்தை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை எதிரி தான் தீர்மானிக்கிறானே தவிர நான் தீர்மானிப்பதில்லை. இதை கூட தெரியாத முட்டாள்கள் உயரமான பதவியில் உட்கார்ந்து கொண்டு என்னை எட்டி உதைப்பார்கள். இதை பார்த்து கொண்டிருப்பதற்கு நான் பரதேசிக்கு பிறக்கவில்லை. இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த சுதந்திர தியாகியின் மகன் என்னால் பொறுக்க முடியாது, நான் பேசுவேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். நாதாரிகளை கூட்டு வந்து நடுவூட்டில் உட்கார வைத்தா இப்படி தான் பண்ணுவாங்கன்றதுக்கு இவங்கெல்லாம் உதாரணம். ஆமாம், நான் 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு பேசுவேன், அந்த நிற்கிறாங்களே உங்கள் பின்னாடி ஒரு 6 கேமரா, அது எப்படி தான் அதை படித்தானுங்கன்னு தெரில. அந்த தம்பிங்கெல்லாம் 1 மணி நேரம் பேசுகிறத 3 நிமிஷம் ஆக்கி அதில் வேறு தலைப்பு கொடுப்பான், செமக்கலாய், மரணக்கலாய். செத்து போகிற மாதிரி யாரும் நான் விரும்பி பேசியிருக்கேண்ணா, இந்த மேடையில் இருக்கிற எல்லாரையும் கேட்குறேன், சிரிக்க வச்சுருக்கேன், சந்தோஷப்பட்டு வச்சுருக்கேன், மரணக்கலாய் இங்கெல்லாம் கலைச்சிருக்கேண்ணா. இதெல்லாம் போடுற தம்பி அவங்க தான் வாழ்க, என்னால் நீங்கள் வாழறீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷம்டா தம்பி. இது கலைஞர் ஐயாவோட 100 வருஷம் முடிஞ்சிருச்சு, 101வது வருஷம் பிறந்த நாள். இது இந்த பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு மேடை போட்டு உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லிட்டு போகலான்னு நான் வந்திருக்கேன்.
சரி, நல்ல செய்தியை கேட்டுட்டு நீங்கள் சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லி ஆறுமுகம் இந்த புடவை கிடவெல்லாம் உங்களுக்காக தான் வச்சுருக்காரு. பார்த்தேன், கலத்தில் தான் இருக்குது. ஒன்று போகும்போது மறக்காமல் கொடுத்தா என் சம்சாரத்துக்கும் கொடுத்து ஒரு நாள் ஜாலியாக எங்கெல்லாம் வெளியே கூப்பிட்டு போகலாம். இன்னிலேருந்து வர 30ஆம் தேதி வரைக்கும் நேரமே இல்லை, அதுக்கும் பேசி தான் தீர்த்துக்கணும். இதோடு இன்னைக்கு இங்கேருந்து கிளம்பணுன்னா அடுத்த 1ஆம் தேதி முடித்து 2ஆம் தேதி காலையில் தான் சென்னை. அது வரைக்கும் வீடியோ காலில் பார்த்துக்கலாம். நான் வச்சுக்கிற செல்லு வீடியோ கால் ஆன் பண்ணால் சார்ஜ் டவுன் ஆகிடும், பொண்டாட்டியை பார்த்துன்னு இருக்கும்போதே கட் ஆகிடும். அப்படி ஒரு ஃபோனு. அதனால் எதுவாக இருந்தாலும், நம்ம கஷ்டப்பட்டாலும், நம்ம துன்பப்பட்டாலும், இந்த மக்கள் சுகமாக வாழ வேண்டும் என்று பாடுபட்டாரே எங்கள் ஐயா கலைஞரின் பிறந்த நாள். உக்காண்டிருக்கீங்களே எவர், அவெல்லாம் என்ன பாவம் பண்ணான், எப்படி நிற்கிறாங்க பார்த்தியா என் தம்பிலாம். நீங்கள் சேர் போட்டு உக்காண்டிருக்கீங்கள, இந்த நாற்காலி போட்டு என் தாய்மார்களை அமர வைக்கின்ற உரிமையை பெற்றுத்தந்த தலைவன் டாக்டர் கலைஞர். உங்கள் வயசான ஆயாருன்னு தான் தெரியும், உங்கள் வீட்டிலெல்லாம் போட்டோ மாட்டி வச்சுருப்பாங்க. ஆயா தாத்தா படம் பார்த்துருக்கீங்களாம்மா? பார்த்துருக்கீங்கள. தாத்தா தான் நாற்காலியில் கால் மேலே கால் போட்டு பட்டு சால்வை போட்டு 4 மோந்திரம் போட்டு உட்காந்துப்பார். ஆயா என்ன பண்ணோம், அந்த இல்லை அந்த சேர் மேலே கட்டை இல்லை, தாத்தா சாங்கிக்கிறார அந்த கட்டை மேலே கை வச்சு நிற்குமா இல்லையா? இதானே எல்லார் வீட்லேயும் போட்டா? இப்போ ஒன்றா எடுக்கிறானா சொல்லு. எடுத்த பொண்டாட்டி செருப்பு கட்டி எடுப்பான். நான் நீயும் ஒன்று மவனை உட்காறனா நானும் பக்கத்தில் உட்காறேன். நானும் என் பொண்டாட்டியை சேரில் உட்கார வச்சு பின்னாடி கட்டி பிடிச்சின்னு போட்டா எடுப்பேன். 75% இந்த உரிமையை பெற்றுத்தந்தவர் கலைஞர். ஏதோ உங்களை கூப்பிட்டோம் புடவை கொடுத்தோம், அது இல்லை, புடவை முக்கியம் இல்லை, மானம் காக்க ஆடை தேவைதான். பசிக்குது சாப்பிட்ணும், அதுக்காக கக்கூசில் கொண்டு போய் பிரியாணி கொடுத்தா சாப்பிடுவோமா? அதுதான் பிஜேபி. உங்களை அன்போடு அமர வைத்து ஆற வைத்து அழகு பார்த்து உங்களுக்கு வயிற்றுக்கு உணவு கொடுத்து மானம் காக்கும் ஆடை கொடுத்து செவிக்கு நல்ல செய்தியை கொடுத்து அனுப்புகின்ற கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகம். 101வது பிறந்த நாளை கொண்டாடுறோம். என் தம்பி அருள்தாஸ் பேசும்போது சொன்னார், முதன் முதலில் என்று சொன்னார். முதன் முதலில் எல்லாவற்றையும் கண்டுபிடித்ததனால்தான் இன்று முதல் தலைவனாக அந்த தலைவனுக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 13 முறை இங்கே சகோதரர்கள் பேசும்போது சொன்னார்கள், எல்லோரும் தோற்றார்கள், ஐயா கலைஞர் தோற்றதே இல்லை. ஆமாம், அவர் சந்தித்து தேர்தல் 13 தேர்தல். 13 தேர்தலிலும் தோல்வியே சந்திக்காத ஒரே மாவீரன் ஐயா கலைஞர். இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்தது, நாங்கள் வீடு வீடாக வந்தோம். பாதி பேர் உங்கள் காலில் விழுந்திருப்பார்கள், உங்கள் கையை பிடித்து கேட்டிருப்பார் ஆறுமுகம் வாக்கு. அவரை பொறுத்தவரை இந்த பகுதியில் வாடுகின்ற மக்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் கேட்காமல் உதவுகின்ற சேர்மனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், அது நன்றாக தெரியும். ஆனால் உங்கள் அடிப்படை தேவைகளை தீர்ப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் தேவை. அதனால் ஆறுமுகம் வாக்கு கேட்டார், நீங்கள் வாக்கு போட்டீர்கள். இன்று எங்கள் கலாநிதி வீராசாமி டெல்லியிலே அமர்ந்திருக்கிறார். ஆக நன்றி யாருக்கு சொல்ல வேண்டும் என்றால், உங்கள் பாத மலர்களில் எங்கள் கண்மலரை வைத்து உங்களுக்கு நன்றியை காணிக்கை ஆக்கினால் மட்டும்தான் அந்த நன்றி சுகமாக கிடைக்கும். என் தாய்மார்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், ஐயா கலைஞரை எல்லோரும் சொன்னார்கள், 5 முறை ஆண்டார், 6வது முறையாக அவரின் வாரிசாக எங்கள் அண்ணன் தளபதி உங்களை ஆள வந்தார். ஐயா கலைஞர் சொன்னார், பசித்த வயிறுக்கு சோறு கொடுக்க வேண்டும், ஆகவே 1 ரூபாய்க்கு அரிசி தருகிறேன். ஆனால் எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார், இங்கே அமர்ந்திருக்கின்ற தாய்மார்கள் எத்தனை பேர், நீங்கள் சித்தாள் வேலைக்கு, கொத்தனார் வேலைக்கு, பெரியாள் வேலைக்கு, ஆபீஸ் துடைக்க, ஆபீஸ் பெருக்க, பாத்ரூம் கழுவ வேலைக்கு போகிறீர்களா இல்லையா? வேலைக்கு போகணும், போனால் சம்பளம் வரும். சம்பளம் வந்தால் யார்கிட்ட கொண்டாந்து கொடுப்பீங்க? உங்களை தான் கேட்குறேன், நான் கூட்டம் பேச வரல, உங்கள்கிட்ட கேட்க வந்திருக்கேன். வேலைக்கு போனால் சம்பளம் வருமா இல்லையாம்மா? வந்தால் புருஷன்கிட்ட கொடுக்கணும், இல்லைன்னா மாமனார் இருந்தால் மாமனார்கிட்ட கொடுக்கணும், இல்லை மாமியார்கிட்ட கொடுக்கணும், சம்பளத்தை கொடுத்துடணும். மறுநாள் காலையில் வேலைக்கு கிளம்பணும். கிளம்பணுமா இல்லையா?
கிளம்பலாம், தலை வாரலாம், ஏர்பின் குத்தலாம், ரப்பர் பேண்டு போடலாம், முடிக்கு பேண்டு போடலாம், செருப்பு போடலாம், பேகு மாட்டலாம். மாட்டி முடிச்சுட்டு எங்க பஸ்ஸுக்கு காசு கொடு கேட்டீங்களா இல்லையா? அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடு, மாமா பஸ்ஸுக்கு காசு கொடு கேட்டீங்களா இல்லையா? நீங்கள் கையேந்துவதை காண பொறுக்காத எங்கள் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் ஒரே கையெழுத்து போட்டார். இனி எவனிடமும் நீ கையேந்த வேண்டியதில்லை, நேராக போகலாம், பஸ்ஸிலே ஏறலாம். கண்ட்ரக்டர் மாமா விசில் ஊதுமா, வண்டி போகும், நீங்கள் இருக்கையிலே அமரலாம், கால் மேல காலையும் போடலாம். போட்ட காலு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினான்ல ஆம்பளை, அவன் மேல படாம ஆட்டலாம். ஆட்டினா அவன் வயிறறிவானா வரைய மாட்டானா? காசு கொடுக்காத டிக்கெட் எடுத்துட்டு கால் மேல கால் அதை ஆட்டுற ஆட்டு என் பேண்ட்ல வேற படுது. இந்த நிலையை உருவாக்கி தந்தவர் அண்ணன் தளபதி. சரி, உடனே எல்லா பொம்பளையும் கேட்டுச்சு, பஸ்ஸு வேலைக்கு போறவளுக்கு பஸ்ஸு குத்தாச்சு, நாங்கள் வீட்டில் இருக்கோம், எங்களுக்கு என்ன கேட்டீங்களா இல்லையா? உடனே மறுகை எடுத்து போட்டார், வீட்டில் இருக்கின்ற தாய்மார்களுக்கும் மாதம் 1000 தருவேன், அதன் பெயர் உரிமை தொகை என்று 1000 ரூபாய் கொடுத்தார். வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு, வேலைக்கு போகாத வீட்டில் இருந்தால் 1000. முடிஞ்ச கதை அடுத்து கேட்டுச்சிங்க. ஏன்பா, வேலைக்கு போகிறவளுக்கு காசு, வேலைக்கு போகிறவளுக்கு பஸ்ஸு, வீட்டில் இருக்கிற 1000. நான் பள்ளிக்கூடம் போகணும், காலேஜு போகணும், எங்கள் ஆத்தா எப்படியோ கஷ்டப்பட்டு அப்பக்கிட்ட வாங்கி பீஸை கட்டிடுவா, ப்ராஜெக்ட் பண்ணணும், லாங் சைஸ் நோட்டு வாங்கணும், ஷார்ட் சைஸ் நோட்டு வாங்கணும், நான் என்ன பண்ணுவேன்னு பொம்பளை பசங்கள்லாம் கேட்டுச்சு. கேட்பதற்கு கையெந்த விட்டாரா எங்கள் அண்ணன் தளபதி? இல்லை, ஒரே கையெடுத்து போட்டார். 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் பெண் குழந்தைகளுக்கு, கல்லூரிக்கு போனால், 3 ஆண்டோ 5 ஆண்டோ படித்தால் 60,000 ரூபாய், உன்னை பெற்றெடுக்காத அப்பன் ஸ்டாலின் 1000 போடுவேன்மா. முடிஞ்சு. அடுத்த ஆம்பளை பையெல்லாம் கேட்டான், யோ இது என்னையா நியாயம் இது? அதே அப்பன் அதே ஆத்தா தான், என் தங்கச்சி காலேஜுக்கு போகிறா பணம், நான் போகிறேன், நான் இல்லையா பாவம் பண்ண, ஆம்பளையாக பிறந்தது தான் தப்பா கேட்டானா இல்லையா? உடனே சொன்னார், இந்த ஆண்டு முதல் ஆண் மகனாக இருந்தால் நீயும் கல்லூரிக்கு போனால் உனக்கும் மாதம் 1000 ரூபாய் தருவேன் என்று அறிவித்தவர் தளபதி அவர். பஸ்ஸு ஃப்ரீ, மாதம் 1000 ரூபா, காலேஜுக்கு பொண்ணு போனால் 1000 ரூபா, பையன் போனால் 1000 ரூபா. இதெல்லாம் பார்த்த உடனே சின்ன குழந்தைங்கள்லாம் கேட்டுச்சு, இந்த 1லேருந்து 5 பிடிக்குது இல்லை, எங்கள் அப்பனுக்கு ஓகே, எங்கள் ஆத்தாளுக்கு பஸ்ஸு பிரி, எங்கள் ஆயாளுக்கு மாதம் 1000 பிரி, எங்கள் அக்காளுக்கு 1000, எங்கள் அண்ணனுக்கு 1000. நாங்கள் என்ன பண்ணோம்? காலையில் பள்ளிக்கூடம் போகிறோம், எங்கள் அப்பனும் ஆத்தாலும் வேலைக்கு போகிறாங்க, காலையில் சாப்பாடு இல்லை, பசியோடு போகிறோம், நான் வயிற்று பசியை பார்ப்பனா, வாத்தியார் சொல்கிற பாடத்தை பார்ப்பனான்னு அந்த பசங்கள்லாம் கேட்டுச்சு. நீ வயிற்று பசியும் பார்க்க வேண்டாம், உன் அப்பனையும் ஆத்தாளையும் எதிர்பார்க்க வேண்டாம், உன் தாத்தா ஸ்டாலின் நான் இருக்கிறேன், இதோ போட்டேன் கையெடுத்து, இன்று முதல் காலை உணவு திட்டம் 1 முதல் 5 வரை படிக்கின்ற பள்ளிகளுக்கு கொடுப்பேன். கொடுத்துட்டோமா இல்லையா? இவ்வளவும் கொடுத்துருக்கோம், கொடுத்துட்டு தான் உங்களை தேர்தலில் வந்து சந்தித்தோம். சந்தித்தா இங்கே சொன்னாங்கல்ல, அண்ணாமலை அண்ணாமலைன்னு ஒருத்தன் இருக்கான், எங்கள் அக்கா பிள்ளை, சில பிள்ளைங்களாம் பேப்பான் பார்த்துருக்கீங்களா, 5 பிள்ளை பே, எங்கள் ஆத்தா 10 பிள்ளை பேத்துச்சு, 10 விதமாக இருக்குமா, அது எங்கள் அக்கா பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் அது ஒரு அராத்தல் பிள்ளை. தேர்தலுக்கு அப்புறம் இங்கே சொன்னார் பாரு நம்ம ஆள், தேர்தலுக்கு அப்புறம் திமுகன்னு ஒரு கட்சி இருக்காதான், அடங்கொம்மாளடே, சொல்கிறதுக்கு ஒரு வாய் இருக்குமாடா, சொல்லலாமா? இந்த கட்சியில் கட்சி காணாமல் போகணும்னு சொன்ன எல்லாரும் அவன் காணாமல் போய் அவன் செத்த அவன் சாவை எடுத்து அவனுக்கு சமாதி கட்டின கட்சி, இந்தியாவில் ஒரு கட்சி இருக்குன்னா அது திமுகவை தவிர வேறு யாரும் இல்லை, அதுக்கு எல்லாத்துக்கும் சமாதி கட்டின ஒரு தலைவன் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். பார்லிமெண்ட் தேர்தல் வந்துச்சே, இப்போ ஒரு அக்கா இன்றைக்கி ஆந்திராவுக்கு போய் அமித்ஷா கூப்பிட்டு காதில் 2 அரை வச்சு அமைச்சிருக்கிறான்,
மரியாதையாக மூடின்னு ஒழுங்காக இருக்கணும். அங்கே இங்கேன்னு வாயை திறந்து மகளை வெட்டி பொச்சிருவேன்னு சொல்லியிருக்கான் அமித்ஷா. அவன் மூஞ்ச பார்த்தா அப்படி தான் இருக்குது. அது பார்த்து இன்றைக்கி பார்த்து எங்கள் அக்கா அங்கே சுட்ட முடியெல்லாம் நீட்டு முடி ஆக்கி வீ கேருக்கு போய் தலையெல்லாம் ஆக்கி ஸ்டைலாக போயிருக்குது. இதுக்கு தான் சொல்கிறது, ஒரு பழமொழி இருக்கா இல்லையா, நாயை கூட்டி வச்சாலும் எங்கே போவோம், ஆயத்துன்னா போவோம். நம்ம ஊர் பொண்ணாச்சே, நம்ம இலக்கிய தென்றல் குமரி ஆனந்தம் பொண்ணாச்சே, ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னர் ஆத்தா, ரெண்டு ஸ்டேட்டுக்கு, பாண்டிச்சேரிக்கு தெலுங்கானாவுக்கு. அங்கேருந்து இங்கே பறக்கலாம், இங்கேருந்து அங்கே பறக்கலாம். பங்களா பார்த்தீன்னா, நம்ம இங்கே பங்களா இருந்துச்சுன்னா மணலி மார்க்கெட்டில் அங்கே கேட்டு, அங்கே 50 போலீஸ் நிற்கும், இங்கே உள்ளெல்லாம் போலீஸ் நிற்கும். கிளம்பினா போலீஸ் கிளம்பிக்கும், இறங்கினா போலீஸ் இறங்கிக்கும். இவ்வளோ பெரிய பதவியை கொடுத்தா அதெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு டென்ஷனில் வந்து நின்றுச்சு. எங்கள் கேண்டிடேட் யார் தெரியுமா, தமிழச்சி தங்கப்பாண்டியன். அது தேர்தலில் சொல்லுது தமிழிசை அக்கா. அண்ணாமலை வராரு பிரச்சாரத்துக்கு, அக்காவுக்கு பிரச்சாரம் பண்ண தம்பி வரார். அது மைக்கு பிடிச்சி சொல்லுது, தம்பி வருவதற்கு முன்னால் கேட்டார், அக்கா நீ எத்தனை லட்சத்தில் வெற்றி பெறுவாய் என்று கேட்டார், நான் 1 லட்சம் என்று சொன்னேன். தம்பி ஏறிவிட்டார் ஜீப்பில், தம்பி ஏறிவிட்டார், இப்போது 2 லட்சம். இப்போ வாயில் என்ன வைக்கிறது சொல்லுமா, சொல்றதுக்கு பேசுறதுக்கு ஒரு நியாயம் அர்த்தம் இருக்கணும். இன்னைக்கு சொல்றானுங்களே, இதை எவனாவது பிஜேபியில் கேட்பானா? பொது மேடை சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்றுக்கிறான், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனம் உக்காணுக்குது, அதில் போய் நம்ம வணக்கம் தான் சொல்லுது. வணக்கம் சொன்ன பொம்பளையை கூப்பிட்டு உட்கார கூட இடம் கொடுக்காம நிற்க வச்சு கண்டம் எழுதி திட்டுறான் ஒரு பிஜேபிக்காரன். இந்த கட்சி பொம்பளைக்கு மதிப்பு கொடுமா, நாங்கள் பொம்பளையை அவமானம் பண்ணுற கட்சியான், எந்த ஊரில் போய் சொல்கிறது நியாயமா? அது சொல்லுது இன்னொரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி, 40 ஜெயிச்சு என்ன பிரயோஜனம், 40 காது அறந்த ஊசி. இப்போ நல்லா 40 காது, நீ டாக்டர் தானே படிச்சிருக்கிறது, காது இல்லாத ஊசியில் தானே ஊசி போட முடியும், காது இருந்தால் அதில் மருந்து ஏற்ற முடியுமா? அது கூட தெரியல, இது டாக்டர் படிச்சிருக்குது. 40 ஜெயிச்சு என்ன புண்ணியன்னு கேட்டீங்கல்ல, பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சு வந்தார்ல நரேந்திர மோடி, எங்கள் தாத்தா அம்பேத்கர் இருக்கார்ல, அம்பேத்கர் தொட்டா தீட்டு பார்த்தா பாவோன்னாங்களே, அந்த தாத்தா எழுதினார்ல அரசியல் சாசன புத்தகம், அதை தூக்கி தலை மேலே வச்சு முத்தம் கொடுத்தான் பார், அது தாண்டா இந்த 40 பேர் செஞ்ச சாதனை. அரசியல் சட்டத்தை மாற்றுவேன்னவனை, அரசியல் சட்டத்தை திருத்துவேன்னு சொன்னவனை, அரசியல் சட்ட புத்தகத்தை தூக்கி தலைமையில் வைத்து அதற்கு முத்தமிட வைத்தோமே, இதுதான் இந்த 40 திமுக எம்பி கூட்டணி எம்பி செய்த சாதனை. இனிமே நீ வாழாட்டுவியா? மோடிக்கா பரிவார், மோடிக்கா கேரண்டி. இப்ப நீ மோடிக்கா நின்னா சந்திரபாபு நாயுடு ஒரு வாழைப்பழத்து வைப்பான் வாயில, இன்னொரு வாட்டி தெரிஞ்சுன்னா அவன் வடநாட்டில் என்ன ஐட்டம் சிறப்பா இருக்குதோ நிதிஷ்குமார் ஒன்று தந்து வைப்பான். இன்னும் நீ திறந்தேன்னு வச்சுக்கா, அவன் தான் பவன் கல்யாணம் அவன். அதுக்கப்புறம் இன்னொருத்தங்கிறான் அங்கே மகாராஷ்டிராவில், தம்பி 2-3 தான் சொல்லிட்டு போனான் அவன், துரோகத்துக்கு மொத்த உருவம் ஏக்நாத் சிண்டேவா அவன். அப்புறம் அஜித் பவார், ராம்விலாஸ் பஸ்வான் ஒரு பிள்ளைய பற்றி போட்டு போகிறான் அவன். அவெல்லாம் எடுத்து லைனாக வச்சான்னு வச்சுக்கா, மோடி வாய் கிழிஞ்சிடும். இனிமே மோடிக்கா பரிவார், மோடிக்கா கேரண்டி, அதெல்லாம் பொத்திட்டு வாழை சுருட்டிட்டு இருக்கணும். அக்னிபாத் திட்டம் வந்துதா இல்லையா சாமி? அக்னிபாத் திட்டம் நம்ம சொன்னோம்ல, யோ ஒரு நாட்டில்மா நம்ம வீட்டில் யாருனா இராணுவத்துக்கு போயிருந்தால் அந்த கஷ்டம் தெரியும். ஒரு பையன் அவனை இராணுவத்துக்கு ஏன் அனுப்புறான் தெரியுமா? அந்த புள்ள செத்தே போனாலும் பரவாயில்ல, அந்த புள்ள செத்தே போனாலும் பரவாயில்ல, அது இராணுவத்துக்கு போய் செத்து போச்சுன்னா பணம் வரும், அதில் ஒரு வேலை வரும், அதை குடும்பத்தை காப்பாற்றலாம்னு சொல்கிறது தான் இராணுவம். உயிர் போனாலும் பரவாயில்லன்னு தானே போகிறான். அதுக்கு போனால் இப்போ என்ன பண்ணான், அந்த 10 வருஷத்தில் 4 வருஷம்தான் அக்ரிமெண்ட் தான். இப்போ நம்ம பெருகிற வேலைக்கெல்லாம் போகிறோம்ல, அந்த குப்பல்றதெல்லாம் வராம்பார் வண்டி தள்ளின்னு,
வேலை போனால் வச்சுக்கோவான்னா தைச்சிடுவான். அது மாதிரி இராணுவத்துக்கு 4 வருஷம்தான் கேரண்டி, பென்ஷன் கிடையாது அப்படின்னு சொன்னான். முதல் நாளே ஜெயிச்சு பதவி கூட ஏற்றுக்கலை நரேந்திர மோடி. நிதிஷ்குமார் இருக்கார்ல பீகாரில், அவர் சொல்லிட்டார் அந்த அக்னி பாத் திட்டத்தை மறுபரிசீலனை பண்ணு, பொது சிவில் சட்டம் பண்ண முடியாது. ராமரை அவங்க அரிச்சிட்டார். ராமரை இவங்க தூக்குனானுங்க. ராமரை கூப்பிட்டு கணத்திலே வச்சார். ராஸ்கல், ஓட்டு கேட்க என் பேராக கிடைக்குது, ராமர் கோயில் இருக்கிற ஊர்லேயே தோற்று போயிட்டானு. பின்ன கதை வாழை, அப்புறம் சுருட்டி சுருக்கு போய் இதுவார், அது உள்ளே போட்டுன்னு பொத்தின்னு உட்காந்தா 5 வருஷம் இருக்கலாம். இல்லை பட்டேர்னு கன்னத்தில் வச்சுட்டு எங்கள் அண்ணன் தளபதி யாரை கை காட்டுறாரோ அவன் தான் இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர். இந்த நிலைமையை உருவாக்கி கொடுத்தது யார்? இந்தியாவுக்கே வழிகாட்டினது யார்? எல்லா ஸ்டேட்லேயும் தேர்தல் நடந்தது, எல்லாத்துலேயும் ஒருத்தர் ரெண்டு பேர் ஜெயிச்சிருக்கான். இங்கே வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி வீசக்கூடிய சக்தி என் தலைவன் தளபதியை தவிர வேறு எவனுக்கும் இல்லை. 40 சீட்டு. அந்த கூட்டணி கட்சிக்காரெல்லாம் பாரு, இப்போ எவனா பார்க்குறீங்களா ரோட்டில்? பார்க்கலையா? பார்த்தா கூப்பிட்டு கேளுங்க. அந்த ராம்தாஸ் கட்சி ஒன்று இருக்கும், அவர் கட்சி ஆரம்பித்த ஒன்று, நானும் என் குடும்பமும் வந்தால், எனக்கு பின்னால் என் குடும்பம் அரசியலுக்கு வந்தால் என்னை முச்சந்தியில் கட்டி வைத்து சவுக்கால் அடியுங்கள் சொன்னாரா இல்லையா? அடுத்தவனே டைரெக்டாக பிள்ளைய மந்திரி ஆக்கிட்டார். அந்த பாவம் அந்த கிருஷ்ணசாமி நாயக்கர் இருக்கிறார்ல, அவர் பொண்ணை பெற்று அந்த டாக்டரை படிக்க வச்சு இந்த ராம்தாஸ் பிள்ளைக்கு பொண்ணை கொடுத்து ஒழுங்காக குடும்பம் நடத்துகிறான்னா, அந்த பொண்ணை ரோட்டில் விட்டு தேர்தலில் நிற்க வச்சு அலைஞ்சி ரோடு ரோடாக சுற்றி அந்த பொண்ணு தோற்று போச்சா? இப்போ போய் கேள. இன்றைக்கி சாயங்காலம், இன்றைக்கி சாயந்தரம் டிவியில் சொல்கிறார், சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை, நீ எவனோட சேர்ந்தியோ அங்கே போய் சப்பு, எங்களை கேட்காத. எங்கள் கூட சேர்ந்த நாங்கள் சொன்னல, உன்னை எம்பி ஆகந்து யாரு? அவன் நல்லவனோ கெட்டவனோ பல்லு பழனிசாமி இல்லையா? யார் பெத்த புள்ளியோ நல்லா இருக்கட்டும் உனக்கு கொஞ்சம் நாளைக்கு. சும்மா சுற்றிங்க வந்தவனை கூட்டி எம்பி ஆகினாங்க. சும்மா கிடந்த கட்சிக்கு 5 MLA வாங்கி கொடுத்தாங்க ஒரே ராத்திரியா. அப்போ ஏடிஎம்கேன்றான், உள்ள பிஜேபின்றான், என்னடா நியாயம்? எம்பி தேர்தலுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி ராமதாஸை கேட்குறாங்க, நீங்கள் யாரோட கூட்டணிக்கு போவீங்க? பிஜேபியோடு போவீங்களா? பிஜேபியா? பிஜேபிக்கு எவ்வளோ மார்க்கு கொடுப்பீங்க? சைபருக்கு மார்க் இல்லை, இருந்தால் கொடுப்பேன். சரி, நீங்கள் யாரோட போவீங்க? காங்கிரஸோட போகலாம், அதை பற்றி யோசிக்கலாம் சொன்னாரா இல்லையாம்மா? இப்படி சொன்ன வாய் 4 நாளில் போய் மோடிக்கிட்ட போய் பல்ல காட்டி நிற்கிறீங்களே, அவன் இன்னதான் கொடுத்தான். அப்படி போனீங்கல்ல, சீட்டு வாங்கினீங்கல்ல, தோத்து போனீங்க, பொத்தினர் எங்களை வா, தலைமைச் செயலத்துக்கு வா, எங்கள் முதலமைச்சரை பாரு, உன் கோரிக்கை என்ன கொடு, பத்திரிக்கை உட்காந்து பேசுறது என்ன ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு, ஏதாவது உருப்படுவீங்களா? அவன் இன்னொரு மோப்பனார், ஒரு பிள்ளை உதவாத பிள்ளையை பெற்று போட்டு போயிருக்காரு, அந்த ஜிகே வாசன். அவன் எல்லாம் கூட்டணியாடா? இனி 71 மந்திரி டெல்லியில் பிஜேபி சர்க்காரில் 71 மந்திரி இருக்கான், அதில் 28 பேர் திருடன் தெரியுமா உங்களுக்கு? 28 பேர் திருடம்மா, என்ன கேஸ் தெரியுமா உங்களுக்கு? 307 பொம்பளை கேஸு, 71 மந்திரியில் 28 பேர் திருடன். நான் பேசினுக்கிறேன், இத்தனை என் போலீஸ் தம்பிங்க, அவனெல்லாம் தூக்கி உள்ளே போடணுமோ? அவனுவா ஜெயிலில் இருக்க வேண்டியவனெல்லாம் மந்திரி சபையில் ஆக்கி வச்சுருக்கான் மோடி. 28 திட்டு பசங்க, கொலை கொள்ளை கற்பழிப்பு பொம்பளை ரேப்பு, இந்த கேஸு 28 பேர் இருக்கான். இதெல்லாம் தடுத்து நிறுத்த தான் நாங்கள் ஓட்டு கேட்டோம், நாங்கள் போட்டோம். இதுகெல்லாம் உருவாக்கத்தான் எங்கள் அண்ணன் தளபதி இந்த கட்சியை கட்டி காப்பாற்ற எங்கள் தாத்தா கலைஞர் வழிநடத்தி விட்டு சென்று போனார். ஒரு தேர்தலா ரெண்டு தேர்தலா? சந்தித்த 5 தேர்தல்களிலும் அடுக்கடுக்கான வெற்றியை ஒரு தலைவன் பெற்றான் என்று சொன்னால் அது எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. அடிக்கடி சொல்கிறது உண்டு,
இன்றைக்கி 72 வயசு எங்கள் எல்லாம் தளபதிக்கு. அவரை பார்க்குறீங்களா? காலையில் கன்னியாகுமரி, மத்தியானம் மதுரை, சாயந்தரம் திருச்சி, நைட்டு சென்னை, விடிய காலையில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயின்னு பார்க்கில் யாருன்னா போய் பார்ப்பார். இது எவனையாவது 72 வயசில் ஒருத்தனால முடியுமா? எவனாலேயும் முடியாது. ஏன் அந்த எமனாலேயும் முடியாது, ஆனால் எங்கள் அண்ணன் தளபதியால் முடியும். ஏன் தெரியுமா? அவர் பிறந்த வருஷம் 1953, அவர் கருவான வருஷம் 1952. 1952 தான் பராசக்தி படம் வந்துச்சு. அந்த படம் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடிச்சு இல்லையா? அப்போ கலைஞர் தாத்தா கையில் இருக்கிற பேனாவை வாங்கி, கடையில் விற்கிற மையை வாங்கி, தாத்தா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றினா அந்த கைப்பட்ட மைக்கு அவ்வளோ பவர் இருந்தா, எங்கள் அண்ணன் தளபதி அவர் சொந்தமாக ஊற்றின மை அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும்னு நரேந்திர மோடிக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி எங்கள் ஆயா இந்திரா காந்தி அம்மாவுக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்ட பிள்ளையை பெற்று போட்டிருக்கார். அது கேட்டால் என்ன சொல்கிறான் கலைஞர், அப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி, அதுக்கப்புறம் இன்பநிதியாக கேட்குறான். அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? நாங்கள் எதனா பண்ண முடியுமா? ஏம்மா, நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணுறோம்மா, பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ பண்ணுறீங்க, பண்ணால் 6 மாதத்தில் என்னம்மா கேட்பீங்க? கேட்பீங்களா? கரெக்டாக சொன்னம்மா, நீ தான்மா பதில் சொன்ன. இல்லைன்னா என்னம்மா பண்ணுவோம்? அவனை கிண்டல் பண்ணுவோமா இல்லையா? நாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? ஏண்டி உங்க கொடுக்கார ஒன்றும் சரியில்லையா? கேட்போமா இல்லையா? அப்போது கல்யாணம் பண்ணால் புள்ள பிறக்கணும், இது சட்டம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சு, புள்ள பிறந்தது, அதனால் வாரிசுக்குது. வாரிசு இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்கடா, எங்களை பார்த்து வயிற்றில் அடிச்சுக்காதீங்கன்னு சொன்னால் தப்பாம்மா? சொல்லு. வாரிசு இருக்குது, புள்ள பிறக்குது, அதனால் அது அரசியலுக்கு வருது. காமராஜருக்கு இல்லை, அண்ணாவுக்கு இல்லை, எம்ஜிஆருக்கு இல்லை, ஜெயலலிதாவுக்கு இல்லை. இல்லைன்னா எங்களை பார்த்து ஏன்டா அடிச்சுக்கணும் சாவறீங்க? இருக்குது, ஆண்மை இருக்குது, புள்ள பிறக்குது, புடுத புள்ளைய ஒழுங்காக வளர்க்குறோம், அரசியலுக்கு வருது. இப்போ சொன்னாங்கல்ல எல்லாரும், எங்கள் தாத்தா கலைஞர் இதெல்லாம் செஞ்சால், எங்கள் அண்ணன் தளபதி இதெல்லாம் செய்கிறார், எங்கள் அண்ணன் உதயநிதி அதையும் தாண்டி செய்வார். சொல்கிறோமா இல்லையா? அந்த சக்தி உங்களுக்கு இருக்கணுமா இல்லையா? தாத்தா கலைஞரை சொல்கிறோன்னா சுருக்கமாக சொல்கிறேன். ஆணையோ பெண்ணையோ பெற்றுவிட்டால் அவர்களுக்கு திருமணம் செய்ய பணம் இல்லையா? நீ மூளையில் உட்கார்ந்து அழுவாதே, தாத்தா நான் இருக்கிறேன் வா. திருமண திட்டம் 30,000 ரூபாய். திருமணம் முடிந்ததா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸும் கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் கேஸும் கேஸ் அடுப்பும் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக பாரு, மணமகள் கர்ப்பமாகி போனாளா? அவளுக்கு 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவை வாங்கி கொடுக்க கணவனுக்கு வக்கில்லையா? மாமனாரால் முடியவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மாதம் 1,000 வீதம் 3,000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மீண்டும் 1,000 வீதம் 3,000 தரும், 3 மாதம் தருகிறேன். சாப்பிட்டு முத்தாக குழந்தையை காப்பாற்று. பெத்து போட்ட பிள்ளை பள்ளிக்கு செல்ல வேண்டுமா? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போகின்ற பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. அவனுக்கு சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் 9வது முடித்து 10வது முடித்து 11வது போவனானா? அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க உனக்கு வக்கில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். 1+2 முடித்தானா? அவன் தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? காலேஜுக்கு போக வேண்டுமா? அவனுக்கு கட்டுவதற்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ.
அவனும் படித்தானா, அவனும் காதலித்தானா, அவனுக்கும் பிள்ளை பெற்றதா, இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். பெத்து 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 வயதாகி போனாயா, நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், 58 வயதாகி போனதா, இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன், ஊரை சுற்று, கோயிலுக்கு போ, சந்தோஷமாக வாழு, காலம் கெட்டு போனதா, நீ சிக்காகி போனாயா, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா, ஆட்டோவிற்கு பணம் இல்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் விட்ட ஒன்னாட்டி ஆம்புலன்ஸை கூப்பிடு, இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ, வைத்தியன் பணம் கேட்கிறானா, கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு, 100,000 ஃப்ரீ, வைத்தியம் பார், வீட்டுக்கு வா, காலம் கெட்டு போனதா, நீ செத்து போனாயா, உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா, தன்மானம் தடுக்கிறதா, தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ, பிணத்தை கொண்டு வந்தாயா, பார்த்தாயா, அழுதாயா, ஈமைக்கிறதா, எலும்பு கடிக்கிறதா, கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் மார்ச்சரி ஃப்ரீஜர் பாக்ஸும் ஃப்ரீ, பார்த்தாயா, அழுதாயா, சுடுகாடு போனாயா, புதைக்க வேண்டுமா, கொளுத்த வேண்டுமா, தாத்தா நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் ஃப்ரீ, புதைப்பதும் ஃப்ரீ, இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய உலகத்தில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். சொல்றா எவனா, எவனா சொல்றா பார்க்கலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணா, எடப்பாடி என்ன பண்ணார், 5 வருஷம் இருந்துச்ச, கொரோனா வந்துச்ச, கொரோனா வந்தப்ப என்னம்மா சொன்னார் எடப்பாடி, வீட்டிலிரு, விழித்திரு, விலகிரு, தனித்திரு. அந்த பயிருக்கு நீ ஏண்டா முதலமைச்சராக இருக்கணும், ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதானே, முதலமைச்சரே சொல்லிட்டாரு, மந்திரிலாம் வீட்டில் போடு போட்டான், என்னை பார்க்க யாரும் வராதீர்கள், கொரோனா ஒட்டி கொள்ளும் சொன்னானுங்களா இல்லையா. இந்த நாட்டோட பிரதமர் மோடி சேவிங் பண்ண பார்பரை கூப்பிட்டா அவன் மூலம் கொரோனா வந்துடும்னு 2 அடி தாடி வளர்த்தாரா இல்லையா. இந்த நாட்டோட முதலமைச்சர் ஓடி ஒழிஞ்சிக்கினா, இந்த நாட்டோட பிரதமர் ஓடி ஒழிஞ்சிக்கினா, ஆனால் உலகத்தில் ஒரே ஒருவன் சொன்னான், ஒன்றிணைவோ வா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதி. சொன்னதோடு நிற்கவில்லை, ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்து, இந்த எண்ணில் என் கட்சிக்காரனை அழைத்தால் உங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை அரிசி பருப்பு அத்தனையும் உன் வீடு தேடி வரும் என்று சொன்ன உலகத்தில் ஒரு தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. நாங்களும் கொண்டு வந்து கொடுத்தோமா இல்லையா, நீங்களும் ஃபோன் பண்ணீங்களா இல்லையா, இப்படி கொடுத்து கொடுத்து எங்கள் கட்சிக்காரர்கள் பல பேர் செத்து போனார்கள். சென்னையில் ஜே அன்பழகன் என்ற ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் தன் குடும்பத்தை தவிக்க விட்டு விட்டு செத்து போனான். எங்கள் உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றிய கட்சி திமுக. ஆனால் அதே கொரோனா காலத்தில் அதிமுக காரன் பெனாயல் வாங்கியதில் ஊழல், துடப்பம் வாங்கியதில் ஊழல். நம்ம கொரோனாவுக்கு போய் அட்மிட் ஆனால் ஆஸ்பத்திரியில் என்ன சாப்பாடுமா கொடுத்தான், போனவங்க யாருன்னா இருந்தால் சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம். கொரோனாவில் அட்மிட் ஆனோம், புளி சாதம் தயிர் சாதம் தானே வாங்கி கொடுத்தான், அதுக்கு 600 ரூபா ஆகுமாம்மா, ஒரு ஆளுக்கு 600 ரூபான்னு சாப்பாடு பில்லு போட்டு திருடின கூட்டம் ஏடிஞ்சி கூட்டம். ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், எங்களும் தளபதி வென்றார், எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் இடம் இல்லை, பெட்டில் இடம் இல்லை, படுக்க சீட் இல்லை, இவ்வளவு இருந்ததா இல்லையா, கஷ்டப்பட்டீங்களா இல்லையா, அவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். உடனே என்ன பண்ணோம், இங்கே தமிழ்நாட்டிலேருந்து கேஸை கொண்டு போனால் அதை அரெஸ்ட் பண்ணோம், எங்கெல்லாம் அரசாங்க பில்டிங் கட்டி வச்சுருந்தானோ அதெல்லாம் ஆஸ்பத்திரி ஆக்கணும், பெட்டை போட்டோம், படுக்கையை போட்டோம், கொரோனாவை தெத்தணும். இதையும் தாண்டி கோயம்புத்தூருக்கு போனார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கள் லண்டன் தளபதி. அங்கே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஒருவன் ICU வார்டில் இருந்தான், அவனை பார்க்க போகிறேன் என்று முதலமைச்சர் சொன்னார், காவல்துறை தடுத்தது. நீங்கள் சாதாரண தலைவர் அல்ல, நீங்கள் திமுகவின் தலைவர் மட்டுமல்ல, நீங்கள் இந்த நாட்டின் முதலமைச்சர், உங்களுக்கு ஒன்றென்றால் இந்த நாடு தாங்காது. ஆகவே அந்த கொரோனா நோயாளியை நீங்கள் பார்க்கக்கூடாது, அதிகாரிகள் எல்லோரும் தடுத்தார்கள். எடப்பாடி பழனிசாமி மாதிரி 120 கிலோ வருகிறார் எங்கள் ஆள், மொத்தத்தில் 70 கிலோ இல்லை 63 கிலோ இருப்பாருன்னு நினைக்கிறேன் எங்கள் முதலமைச்சர். கொஞ்சோண்டு சதை, கொஞ்சோண்டு எலும்பு, கொஞ்சோண்டு ரத்தம், இதுதான் ஸ்டாலின் இல்லையம்மா. அந்த உடம்பை வச்சுக்கிட்டு அந்த கவச உடையெல்லாம் மாட்டிக்கிட்டு நேராக போய் போகும்போது தடுத்தவரிடம் சொன்னார்,
அந்த கொரோனா நோயாளியை நான் போய் பார்த்து அவன் உயிர் பிழைத்து என் உயிர் போகுமென்றால் அவனுக்காக என் உயிரை கொடுக்க இந்த ஸ்டாலின் தயங்க மாட்டான் என்று சொன்னவர் ஒரு நாட்டின் முதலமைச்சர், எங்கள் அண்ணன் தளபதி. இப்படி தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் கேட்கறதெல்லாம் கொடுக்குறோம். இப்போ நாங்கள் தான் ஓட்டு போட்டோமே, இன்னும் என்ன பண்ண போகிறோன்னு கேட்குறீங்களா? இது இல்லை பிரச்சனை, இது இல்லை பிரச்சனை. இன்னும் 2 வருஷத்துக்கு தேர்தல் வரும், ஒரு 10 வருஷம் எங்களை கேப் விட்டீங்களா? இந்த மனித எதனா முன்னேறிச்சா? 10 வருஷம் எங்களை வீட்டுக்கு அமுச்சு வச்சுருந்தீங்கம்மா, நான் சத்தியத்து கேட்குறேன். 10 வருஷம் நாங்கள் இல்லை, அந்த கொக்காலா ஒழிய தேர்தலும் நடத்தலை. கவுன்சிலர் கிடையாது, மேயர் கிடையாது, ஒருத்தனும் கிடையாது. ஏதாவது ரோடு போட்டானுங்களா? லைட் எரிஞ்சுதா? குப்பால் நானுங்களா? மருந்து அடிச்சானுங்களா? சாயந்தரம் புகை விட்டானுங்களா? இப்போ ஏவி யாரும் உங்கள் வாடாங்க, இது யார் வாடு? இது உங்கள் வாடு. இப்போ இவர் தானம்மா உங்களுக்கு கவுன்சிலரு, வந்து பார்க்குறாரா? நல்லது கெட்டதுக்கு வர்றாரா? அப்போ இவர் தேர்தல் தான் ஜெயிச்சதுனால தானே இவர் வர்றாரு? வீட்டில் இருந்தால் தேர்தலே நடக்கலைம்மா, ஒன்றுமே நடக்கலை. இப்போ நான் வரும்போது கூட முனையில் பார்த்தேன், பாதி ரோடு சிமெண்ட் ரோடாக்கி மீதி ரோடு பள்ளம் ஒண்டிங்கிறாங்க. நான் ஆட்டோவில் தான் வந்தேன். இதெல்லாம் யாராலம்மா நடக்கும்? நீ 5 வருஷம் 10 வருஷம் எங்களுக்கு லீவ் விட்டினா அந்த வேலை நின்று போயிடும். சரி, நின்று போயிட்டா அந்த பணம்லாம் கலாப்பட்டில் இருக்குமான்னா வயசு நக்கிட்டு போயிடுவானுங்க. அதுமா தொடப்போம் இல்லை தொடப்போம், அதில் துட்டி திருடுறான், பெனாயில் துட்டி திருடுறான், சாவு வீட்டில் எவனா கொள்ளடிப்பானம்மா? கொரோனா காலத்தில் கொள்ளடிக்கிறதும் சாவு வீட்டில் கொள்ளடிக்கிறதும் ஒன்றுதானம்மா? அந்த வேலையை தான்மா அண்ணாதிமாரனுக்கு செஞ்சானுங்க. சொல்லு. இப்போ எங்கள் பேசும்போது கூட சொன்னாங்க, ஜெயலலிதா வாழ வேண்டும் என்று இல்லை சாவ வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை, ஆளவே ஆளக்கூடாது என்று தான் சொன்னோம். அது வாழ்ந்து தான் செத்து தான், அது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. அது சாவு வச்சு என்னென்ன பண்ணானுங்க, அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்லையே ஆண்டி மடம் ஆக்கி அங்கே எல்லாம் தலைமுடி வெட்டாத மொட்டை அடிக்கிறது போகிறது வர்றது. அந்த அதிமுக இருக்கிற மைக்கு வந்து நீட்டினான், ஆ எங்கள் அம்மா இப்போ தான் சாப்பிட்டாங்க, எங்கள் அம்மா இப்போ தான் நான் பருப்பு சட்னி கொடுத்தேன், எங்கள் அம்மா சாம்பார் கேட்டாங்க, சாம்பார் இல்லை நீ சட்னி தாங்குதுன்னு சொன்னேன். இப்படி இப்படிலாம் பண்ணுவாங்க, எத்தனை கோடி லாஸ் பண்ணானுங்க. அந்த அம்மா ஒன்றுமே சாப்பிடல, அங்கே போய் ஆஸ்பத்திரி பிள்ளை இவன் தங்கி இருந்தால இவெல்லாம் துண்ணு 4 கோடி ரூபா பில்லு. எங்கள் தாத்தா கலைஞர் தான் ஆஸ்பத்திரியில் இருந்தார் இல்லையம்மா? இருந்தால் கண்ணாடிக்குள்ளே இருந்த தாத்தாவை கண்ணாடிக்கு வெளியே உங்களுக்கு கேமராவில் காமிச்சோமா இல்லையா? ஆஸ்பத்திரிக்கு போனார், அங்கே படுத்தார், மறுபடியும் வீட்டுக்கு வந்தார், கொஞ்ச நாள் அந்த தொண்டையில் ஹோல் போட்டிருந்தாங்க, அது ஒரு டேக் போட்டு காமிச்சோமா? அப்போ கூட எங்கால் சும்மா இல்லை. அப்போ கேட்டான் ஒரு அனாதிமாரன் என்னை வந்து, ஓ என்ன உங்கள் தாத்தா பேச மாட்டாரா அப்படின்னா? அந்த பேசுகிறார் பாடுறான்னு நான்ண்ணா, அவர் என்ன பண்ணுறாரு பாருன்னு. ஆமாம், கிரிக்கெட் விளாட்றாரு, பேரனுக்கு பால் போடுறாரு. அவன் சொன்னான் என்கிட்ட, நான் திருப்பி சொன்னேன், பால் தான் போடுறாரு, அவர் பேட் ஆடலாம், இல்லை விக்கெட் கீப்பராக இருக்கலாம், இல்லை ஃபீல்டராக இருக்கலாம், ஆனால் அவர் ஏன் போலிங் மட்டும் போடுறாரு? ஏற்கனவே நான் தேர்தலில் போட்டியிட்டு 13 விக்கெட்டை எடுத்து விட்டேன், 14வது விக்கெட் எடுக்க நான் தயார், என்னோடு பேட்டிங் ஆட யார் தயார்? அவன் கேட்டான்ல என்ன, எல்லா இடத்துலையும் புகை வந்துடுச்சு, உடம்புல எங்கெங்கே ஓட்டக்குதோ எல்லா இடத்துலையும் புகை. 96 வயசில் அப்படி கிண்டல் பண்ணானுங்கம்மா. அந்த 96 வயசில் கூட தனக்கு முதல் ஆப்ரேஷனு போய் எங்கே அட்மிட் ஆனார்? ராமச்சந்திரால் அட்மிட் ஆனார், உங்களுக்கு தெரியும். ராமச்சந்திரால் அட்மிட் ஆகிட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சு கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்தால் அதிகாரிகளை கூப்பிட்டு எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்குறாரு. அதெல்லாம் அரசாங்கம் பார்த்துங்க, நீங்கள் விடுங்கன்னானுங்க. ஐயோ எவ்வளோ ஆச்சு சொல்லியா? சொன்ன உடனே ஒரு முதலமைச்சர் நான், எனக்கு இந்த செலவானது அரசாங்கம் பார்த்து கொள்ளும், இந்த அளவுக்கு ஒரு சிகிச்சை தேவைப்பட்டு என்னை பெற்றெடுக்காத தாய்மார்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் அவர்கள் எங்கே போவார்கள் என்று யோசித்து ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலேருந்து ஆம்புலன்ஸில் ஏறி கோட்டைக்கு போய் கையெழுத்து போட்ட திட்டம்தான் கலைஞர் காப்பீட்டு திட்டம். இன்னைக்கு சொல்கிறானுங்களே மோடி வீடு யார் யார் கட்டிக்கிறீங்க? மோடி வீடு, மோடி வீடான் ஆட பேடி. இதை கண்டுபிடிச்சி சொன்னது எங்கள் தாத்தா கலைஞர்ரா, ஹவுசிங் போர்டு இல்லை, எல்லாருக்கும் குடிசை வீடு தான். பணம் உள்ளவனுக்கு 1st ஃப்ளோரு, பணம் இல்லைன்னா ஓட்டு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குடிசை வீடு, இதான் நம்ம இருந்துச்சு.
ஆனால் எங்கள் தாத்தா கலைஞர் தான் கனவு கண்டார். பணம் உள்ளவனுக்கு முதல் மாடி என்றால் பணம் இல்லாத என் தாய்மாருக்கு மூன்றாவது மாடி கட்டி கொடுப்பேன் என்று குடிசை மாற்று வாரிய திட்டத்தை கொண்டு வந்து என் ஏழை தாயை மூன்றாவது மாடியில் தலைவர வைத்த ஒரே தலைவன் தானே, அந்த தலைவனோட மகன் தானே என்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சிக்கு நீங்கள் துணை இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பதற்காகத்தான் இங்கே கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ நாங்கள் பேசுகிறோம், ஏதோ வரோம், இல்லை. இப்போ என்ன கூட சொன்னாங்க, இங்கே 1008 சிக்கல், அந்த சிக்கல், இந்த புக்கல் எல்லாம் சொன்னாங்க. எங்கள் முதலமைச்சரே பிடிச்சி என்ன 64 நாள் ஜெயிலில் போட்டார் தெரியுமா உங்களுக்கு? 64 நாள் உள்ளதை பேசினதுக்கு. சரி, பையன் மேலே கம்ப்ளைண்ட்டு, நம்ம வெளியவே சுற்றிட்டா ஊரெல்லாம் கத்திக்கிட்டே இருப்பான். பையனை பிடிச்சி பந்தோபஸ்தான் வைப்போன்னு வச்சார். 64 நாள் 64 நாள் பிடிச்சி பெயில், ஜெயிலுன்னு ஒரு சட்டம் எழுதுனா அதே அம்பேத்கர் தாத்தா பெயிலுன்னு ஒன்று எழுதியிருக்காரா இல்லையா? அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். வந்தேன், 5 மாதம் சும்மா இருந்தேன், மேடை இல்லாத கஷ்டப்பட்டேன், பேசியே பழகினேன். எனக்கு 7 வயசுலேருந்து பேசுகிறேன், இப்போ 65 ஆக போகுது. இந்த 10ஆம் மாதம் வந்து 65. ஒரு 8 மாதம் பேசாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அதோடய செத்து போயிடலாமான்னு தோணுமா தோணாதான் இருந்தேன் அமைதியாக. மறுபடியும் வாடா படவா, இனிமே அது மாதிரி பேசாத. யார்? எங்கள் முதலமைச்சர். ஐயா நான் எதுவும் பேசுறதில்லை ஐயா, நம்மளை எவனா பேசுனா நான் திருப்பி பேசுவேன் ஐயா, அதை தான் வாணான்றேன். அதை விட செத்து போயிடுறேன், அதை விட செத்து போயிடுறேன். நான் என்ன வார்த்தை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை எதிரிதான் தீர்மானிக்கிறானே தவிர நான் தீர்மானிப்பதில்லை. ஒரு உத்தமான ஒருத்தன் திட்டான், மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுக்குறேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு உயிரோடு இருக்கலாமா? இன்னைக்கு 65 வயசு. நான் கண் திறந்து பார்க்கும்போதே எங்கள் அப்பா காந்தி பாட்டை தான் பாடினாரு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தேசத்தந்தை மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்துருமா? ஆனால் அவரால் வரலன்னு ஒருத்தன் சொல்கிறான். இது நீ மட்டும்தான் கட்சியா? எங்கள் தலைவர் கேட்குறார். இதை பேச நீ மட்டும்தானா? எல்லோரும் இருக்கிறார்கள், அவர்கள் சார்பாக நான் பேசுகிறேன். சொல்லலாமா? திருவள்ளுவர் காவி துண்டு போட்டலாமா? தமிழ்நாடு அரசு சிம்பளை எடுக்கலாமா? அது என்ன கலைஞரையா விட்டாண்ட கிருஷ்ண கோயில் அந்த கோபுரமா? அது ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் இருக்கின்ற கோபுரத்தின் சின்னம் தமிழ்நாட்டின் லோகோ. இது கூட தெரியாத முட்டாள்கள் உயரமான பதவியில் உட்கார்ந்து கொண்டு என்னை எட்டி உதைப்பார்கள். இதை பார்த்து கொண்டிருப்பதற்கு நான் பரதேசிக்கு பிறக்கவில்லை. இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த சுதந்திர தியாகியின் மகன் என்னால் பொறுக்க முடியாது. நான் பேசுவேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். இதான நியாயம். எல்லாருக்கும் பாதுகாப்பு வளையம். என்ன பிடிச்சி போட்டார் இல்லை, மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுக்கலன்னு சொன்னார், அவரை பிடிச்சாரா? ஏன் பிடிக்கல? அந்த பதவி என்ற பாதுகாப்பு. நாதாரிகளை கூட்டு வந்து நடுவூட்டில் உட்கார வைத்தா இப்படி தான் பண்ணுவாங்கன்றதுக்கு இவங்கெல்லாம் உதாரணம். ஆனால் தேர்தல் முடிஞ்ச அப்புறம் வாயே திறக்கிறது இல்லை. இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியல. அந்த நிலவில் போயிட்டுருக்குது. நான் சொல்ல விரும்புவது, இப்போ எத்தனை கம்பெனிக்கு போயிருக்கோம், வெளிநாட்டுக்கு போனோம், நாங்கள் என்ன காசு போனோம், துபாய்க்கு போனோம், ஃப்ரான்ஸுக்கு போனோம், அங்கே இருக்கிற தொழிலதிபரெல்லாம் பார்த்தோம். ஐயா நாங்கள் ரோடு போட்டு தரோம், உங்களுக்கு இடம் கொடுக்குறோம், உங்களுக்கு கரண்ட்டு கொடுக்குறோம், சாலை வசதி போட்டு தரோம். எங்கள் தமிழ்நாட்டில் வந்து கம்பெனி ஆரம்பிங்க. கம்பெனி ஆரம்பித்தா இன்னும் தளபதி 52 குள்ளையாக பற்றி வச்சுருக்காரு இல்லை? இல்லை, ஓம்புள்ள ஏம்புள்ள வேலைக்கு போகிறதானே. இப்போ நீட் தேர்வு ஒழியணும்னு போராடுறோம். வருஷம் வருஷம் 1000கணக்கான பேர் செத்து போகிறாங்க. கலைஞரையா வீட்டு புள்ள எதுனா டாக்டர் ஆச்சா? ஓம்புள்ள ஏம்புள்ள ஆவணம் தான் இருக்கிறோம். புரியுதா உனக்கு? இங்கே ஒழுங்காக தேர்தல் நடக்குது, நீட் தேர்வு. இங்கே யாரும் தப்பு பண்ணல, அங்கே இருக்கிறவங்களாம் தப்பு பண்ணுறான். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே க்வெஸ்சன் பேப்பரை கொடுத்துட்றான். காலி பேப்பரை ஃபில் பண்ணி கொடுத்தா போதும், அப்புறம் போய் பதில் எழுதலாம். அறிவில்லாதவெல்லாம் தேர்ந்தெடுத்து டாக்டரா வந்தா நம்மளாம் வாழறதா சாவறதா? இதுக்கு விடை காண வேண்டும். இப்போ ஓரளவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே வடநாட்டு வரைக்கும் போயிருச்சு அந்த பிரச்சனை. அந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும். நான் என்ன கேட்குறேம்மா, எல்கேஜி யூகேஜி இல்லையா, அதுக்கப்புறம் 12 வருஷம்,
பன்னெண்டு பதினாலு வருஷம், பதினாலு வருஷம் பிடுங்காத படிப்பை அவன் ஒரு மூணு மணி நேரம் வைக்கிற தேர்தலில் தெரிஞ்சுக்குவானா? அப்போ பதினாலு வருஷம் படித்த படிப்பு வேஸ்ட்டா? இதை உணரணுமா இல்லையா? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இது ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் நீட் தேர்வை ரத்து செய். அது வானான்றோம், கேட்கல. இன்றைக்கி தமிழ்நாட்டில் கட்சிகள் பல இருக்குது, இப்படி சிந்தித்து யாராவது செயல்படுறானா? இப்போ பார்த்துங்க, வேலைக்கு போனால் கோச்சிங் சென்டருக்கு போகணுமா இல்லையா? கோச்சிங் சென்டருக்கு போகணும். கோச்சிங் சென்டருக்கு போனால் பணம் வாங்குவானா இல்லையா? அதுக்கு தான் தலைவர் தளபதி என்ன சொல்கிறார், நான் முதல்வன் திட்டம், அந்த கோச்சிங்கையும் நானே தருகிறேன், உன் பிள்ளையை வேலைக்கு அனுப்பு. அவன் வேலை போய் சம்பாதிச்சான்னா ஓகே, பொண்ணு காலேஜ் டிகிரி முடித்தான்னா வேலைக்கு போய் சம்பாதிச்சா அவள் குடும்பத்தை அவள் பார்த்துட்டு போக போகிறா. இப்படி நாங்கள் பணம் கொடுப்பதை பிச்சை என்று விமர்சித்தார்கள். நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறத பிச்சைன்னு சொன்னாங்க. சொன்னவர்கள் இன்று இல்லை, கொடுத்த நாங்கள் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் தான் எங்களுக்கு தீர்மானம் சொல்லுகின்ற எஜமானர்கள். உங்களை நம்பித்தான் நாங்கள் களத்தில் இருக்கிறோம். உங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் உழைக்கிறோம். உங்கள் வாழ்வு உயர்ந்தால்தான் இந்த தமிழ்நாடு உயரும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதனால் தான் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு என்ற சட்டத்தை கொண்டு வந்த இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா கலைஞரை விட்டால் வேறு எவனுக்காவது தோன்றியதா? நான் சொன்னேன், ஆரம்பத்திலேருந்து சொன்னல, சாதாரண கல்யாணத்தில் ஆரம்பித்து சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் சொன்னல, அதோடு விட்டாரா? ஆணையும் பொண்ணையும் வாழ வச்சார், வேலை இல்லாதவங்க வேலை கொடுத்தார். இதை தாண்டி சொல்லுவோம்ல, அதோ போகிறான் பார் நொண்டி, சொன்னமா இல்லையா? அதோ போகிறான் பார் டப்புக்கு, அதோ போகிறான் பார் டப்ஸா கண்ணு, சொன்னமா இல்லையா? அவனெல்லாம் கூப்பிட்டார், நீ நொண்டி இல்லைடா, நீ ஒன்றரை கண்ணு இல்லைடா, நீ டப்ஸா இல்லைடா, உனக்கும் நான் ஒரு பெயர் வைக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கும் மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவர்களுக்கும் நலவாரியம் தந்த ஒரே தலைவன் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் தானே. அதை தாண்டி சொன்னோம், அதோ போகிறான் புட்டை, அதோ போகிறான் ஒம்பது, சொன்னமா இல்லையா? அவர்களை கேவலப்படுத்தினோம், அவர்களை வாழ வைத்தோமா? அவர்கள் வாழ்வுக்காவது ஏதாவது உதவி செய்தோமா? எதுவுமே செய்யலை. ஆனால் அவனெல்லாம் கூப்பிட்டார், எவனெல்லாம் சமுதாயத்தில் ஒதுங்கியிருக்கானோ, எவனெல்லாம் கேவலப்பட்டானோ, அவனெல்லாம் கூப்பிட்டு நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் வாங்க, உங்களை இனிமேல் எவனும் பொட்டன்னு கூடக்கூடாது, உண்மை எவனோ ஒம்பதுன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு ஒரு அழகான பேர் வைக்கிறேன், அந்த பேர் தான் திருநங்கைகள் என்று பெயர் சூட்டி அவர்களுக்கும் நலவாரியம் தந்தார். ஒரு காலத்தில் நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம், திருவத்தூர் ஸ்டேஷன் தான் நம்மளுக்கு பக்கமாக, அந்த ஸ்டேஷனில் நம்மலாம் போய் நின்றுட்டுருப்போம், ஒரு ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு ஒரு டொப்பி போட்டு கொடி ஆட்டுவார்ல ஸ்டேஷன் மாஸ்டர், அவெல்லாம் அந்த மேல் ஜாதிக்காரர்கள். நம்ம ஆளில் என்ன வேலை தெரியுமா? காக்கி அரக்காய் தவிக்கிறது, பின்னாடி பச்சை சிவப்பு கொடி, அவாய் செப்பல், அந்த ப்ளக்கை தட்டணுமா இல்லையா நம்ம? அதுக்கு தான் நம்ம லாக்கி, கொடியாட்டம் அவன்தான் லாக்கின்னு போட்டு வச்சுருந்தானா இல்லையா சட்டம்? ஆனால் தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ தண்டவாளத்தில் ப்ளக்கட்டை தட்ட பிறக்கலடா, நீ ஆட்டின கொடியும் ஆடும் ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்டவனையும் தாழ்த்தப்பட்டவனையும் சேஷன் மாஸ்டர் ஆக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோர்ட்டுக்கு போனால் கருப்பு கவுன் போட்டு நீதிபதியாக உட்காந்து ஆடர்னு தட்டுவார்ல கட்ட சுற்றியில், அவெல்லாம் அவன். அதே கோர்ட்டு வாசலில் வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டு செவப்பு தொப்பி சைலன்ஸ், பொண்டாட்டி ராத்திரியில் கது தாப்பால் போட்டால் கூட இவன் சைலன்ஸ்னுவான். காலைல பத்தரைக்கு ஆரம்பித்தா சாயந்தரம் அஞ்சரை வரைக்கும் சைலன்ஸ் தானே. அதுக்கு தான் நம்ம லாக்கி, அந்த சீட்டில் உட்கார அவ்வா தான் லாக்கின்னு சொல்லி வச்சிருந்தோம். எங்கள் தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ சைலன்ஸும் கத்த பிறக்கலடா, நீ அடித்தா கட்டை சுற்றியும் அடிக்கும் சட்டமும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனால் பெரிய கவுரு கட்டி வச்சுருப்பான், இப்போல்லாம் நைலான் கயிறு, அப்போ நூல் கயிறு, அதை பிடிச்சி ஆட்டுவான் நம்மால். இப்போ கூட பெருமாள் கோயிலெலாம் போய் பாருங்கள், நம்மால் டங்கு டங்கு டங்குன்னு ஆட்டுவான் அவன். நம்மால் உள்ளே வெள்ளி தட்டு இருக்கும், அதில் மூன்று மணி இருக்கும் வெள்ளி மணி, அதை ஆட்டுறவாள்லாம் அவள் தான் ஆட்டுவாள், அப்படி ஆட்டுவாளா? எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ கவுரு கட்டின மணி ஆட்டி ஆட்டி உன் கையெல்லாம் காப்பு காய்ச்சி போச்சுரா, நீ வெறும் பெரிய மணி ஆட்ட பிறக்கலை, நீ ஆட்டினா வெள்ளி மணியும் ஆடும், ஆண்டவனும் பேசுவான், ஆகவே இன்று முதல் அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சத்தத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். இவ்வளவும் செஞ்சு கொடுத்து தாழ்ந்து கிடந்த பெண்களை முன்னேற்றி
பெண்களை வாழ வைத்து நாங்கள் உங்களெல்லாம் குறிப்பாக்கி வைப்போம், தமிழ்நாடு நல்லா இருக்கும். ஆனால் எங்கிருந்தோ வந்தவர்கள் எங்களை கொள்ளையடிக்க பார்ப்பார்கள், உங்கள் வளத்தை சுரண்ட பார்ப்பார்கள். அதை தடுத்து நிறுத்துவதில் திமுகக்காரன் உயிர்தான் போகும் என்றால் அந்த உயிரை கொடுத்தாவது உங்களை வாழ வைப்போமே தவிர உங்களை காட்டி கொடுத்து ஆள வேண்டும் என்ற நம்பிக்கையில் எங்கள் அண்ணன் தளபதி இருக்க மாட்டார். அதை மட்டும் நான் இந்த மேடையிலேருந்து கண்டிப்பாக சொல்கிறேன். உங்கள் வாழ்வு எங்களோடு, எங்கள் வாழ்வு உங்களோடு, மக்களோடு நாங்கள் இருப்போம். மக்களுக்கு தீங்கென்றால் திமுகக்காரன் வந்து நிற்பான். இது எழுதப்படாத சட்டம். ஆனால் தேர்தலுக்கு தேர்தல் வந்துவிட்டு திருவிழாவுக்கு திருவிழா ஊர்லேருந்து சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்த மாதிரி போகிற கட்சி இந்த கட்சி இல்லை. இனிமேல் உங்களுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், ஏதோ நீங்கள் சொல்லலாம், நாங்கள் மனதில் லட்சக்கணக்கான ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டோம், கலாநிதி வீராசாமி ஜெயிச்சிட்டாரு, அப்படி இல்லை. எதிர்த்து வாங்கியவன் டெபாசிட் வாங்கி இருக்கக்கூடாது, அவன் கட்டுத்தொகையை இழக்க வேண்டும். தப்பு செய்தவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், உங்களை வாழ வைத்தவனுக்கு உயர்வு கொடுக்க வேண்டும். அதற்குத்தானே நாங்கள் தேர்தலில் வந்து நிற்கிறோம், அதற்குத்தானே நாங்கள் வாக்கு கேட்கிறோம். நிற்பவன் எவனாக இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் சின்னத்தை பார்த்து அப்படி நாங்கள் கேட்கவில்லை. நாங்கள் உங்களுக்கு உழைத்திருந்தால், உங்களுக்காக நாங்கள் பாடுபட்டிருந்தால், கூப்பிட்ட குரலுக்கு நாங்கள் ஓடி வந்திருந்தால் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கின்ற தெம்பும் திராணியும் திமுகவுக்கு தவிர வேறு எந்த கட்சிக்கும் இல்லை. எனக்கு முன்னால் பேசும்போது எல்லோரும் சொன்னார்கள், இந்த கட்சி 1949 ஆரம்பித்தது, நூறாண்டுகளை தொடப்போகிறோம். எல்லா கட்சியும் இருக்குது நாட்டில், காங்கிரஸ் கட்சி அதனோட சின்னம் ராட்டை, ராட்டைக்கு பின்னால் ஏறு பசுவும் கண்ணும் ஏறு உழவன் கை சின்னங்கள் மாறியது. பிஜேபி அதற்கு சின்னம் முதல்ல ஏழு உழவன், அதுக்கப்புறம் வில்லம்பு, அப்படியே வந்து இப்போ தாமரை. இப்படி ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் எல்லாம் சின்னத்தை தொலைத்திருக்கிறார்கள், பெயரை தொலைத்திருக்கிறார்கள். ஆனால் எங்கள் தாத்தா கலைஞர் கட்டி காப்பாற்றிய திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அன்றிலிருந்து இன்று வரை உதயசூரியன் சின்னத்தையும் கருப்பு சிவப்பு கொடியையும் எவனும் தொடாமல் பார்த்து கொண்ட தலைவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அவருடைய 100 முடிந்து 101 வயதில் நிற்கின்ற நேரத்தில் நாங்கள் கேட்டோம், இந்த 101 பிறந்த நாளில் எங்கள் தாத்தா கலைஞருக்கு நீங்கள் வாக்கு தாருங்கள், 40-க்கு 40 என்று நீங்கள் தந்தால் அதை கலைஞரின் காடலில் வைத்து சமர்ப்பித்து நன்றி கூறுவேன் என்று எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார். நீங்களும் கொடுத்தீர்கள். என் அருமை தாய்மார்களே, படித்த இளைஞர்களே, பட்டம் பெற்றவர்களே, உங்களை பார்த்து எல்லோரும் சொல்கிறார்கள், அதிலும் குறிப்பாக பிஜேபிக்காரன் சொல்கிறான், நீங்கள் போதைக்கு அடிமையானவர்கள் என்று. தமிழகம் போதையில் தள்ளாடுகிறது என்று சொல்லி இல்லை, நாங்கள் நாட்டை உயர்த்த பிறந்தவர்கள் என்று காட்ட வேண்டிய பொறுப்பு இளைஞர்களுக்கு இருக்கிறது. அந்த இளைஞர்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவது எங்கள் அண்ணன் தளபதிக்கு இருக்கிறது. இதை நாங்கள் கொடுக்கிறோம், அதை நீங்கள் கொடுங்கள். நம்மை பார்த்து ஏசிப்பவன் கன்னத்தில் அரைந்ததைப் போல நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். உங்கள் வாழ்வுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம். நீங்கள் வாழும் காலம் வரைதான் எங்கள் வாழ்வு என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே தாய்மார்களே, பெரியோர்களே, ஐயா கலைஞரின் நூற்றாண்டில் இப்படி ஒரு வாக்கை அளித்து எங்களுக்கு 40 தந்தீர்கள். உங்கள் பாத மலர்களில் எங்கள் கண்மலர் வைத்து நன்றி கூறுகிறோம். இது இருக்கிறார் உங்கள் சேர்மேன், உங்கள் கவுன்சிலர், அவர் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார். உங்களுக்கும் நேரம் ஆகிறது, பல தாய்மார்கள் இடுப்பை பிடித்து பார்க்கிறீர்கள், எனக்கும் தெரிகிறது. என்னை பெற்றவளும் ஒரு பெண்தானே, எனக்கு மனைவியும் ஒரு பெண்தானே, நான் பெற்ற 2 பெண்தான், அதனால் பெண்களின் கஷ்டம் எனக்கும் தெரியும். ஆகவே பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களை நாங்கள் ஏமாற்ற மாட்டோம். எந்த காலத்திலும் எங்களுக்கு நீங்கள் துணையாக இருந்து, எங்கள் அண்ணன் தளபதிக்கு துணையாக இருந்து, எங்கள் சின்னவர் உதயநிதிக்கு துணையாக இருந்தால் வாழ்நாள் பாக்கியமாக உங்களுக்கு உழைப்போம். வாக்களித்த தாய்மார்களுக்கு நன்றி. இப்படிப்பட்ட கூட்டத்தை ஏற்பாடு செய்த என் ஆருயிர் அண்ணன் ஏ.வி. ஆறுமுகத்திற்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, அவரோடு உழைத்தவர்களுக்கும் என் நன்றியை காணிக்கையாக்கி இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். வெல்க தமிழ், வணக்கம்.